திருச்சூரில் நடக்கக்கூடிய அந்த பூரம்ங்கிற ஒரு திருவிழாவை பற்றி நான் ஒன்று ரெண்டு ஃபோட்டோஸ் பார்த்துருக்கேன் பத்திரிக்கையில். ஆனால் ஒரு ரசூல் புக்குட்டி அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணும்போது ரொம்ப வியப்பாக இருந்தது. என்னென்னா வந்து கேரளா திருச்சூரில் வந்து ஒரு 10 லட்சம் பேருக்கு மத்தியில் கிட்டத்தட்ட 300 கலைஞர்கள், அதாவது இந்த ஜெண்டை கொங்கு போன்ற வாத்தியங்களை வச்சுக்கிட்டு ஒரே நேரத்தில் கிட்டத்தட்ட 3 மணி நேரம் வாசிக்கிற ஒரு அற்புதமான ஒரு திருவிழான்னு சொன்னார். எனக்கு ரொம்ப வியப்பாகவும் ஆச்சரியமாகவும் இருந்தது. நான் அவர்கிட்ட சொன்னேன், இது எனக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருந்தால் என் படத்தில் ஏதாவது ஒரு காட்சியை வச்சுருப்பேன் அப்படின்ட்டு. ஏன்னா இதேமாரி அன்னியன் படத்தில் வந்து திருவையாறில் நடக்கக்கூடிய அந்த தியாகராஜர் உற்சவத்தை வந்து ஒரு காட்சியாக வச்சுருந்தேன். அது கொஞ்சம் அத்தன்டிக்காக இருக்கணுங்கிறதுக்காக நான் வந்து அந்த திருவையாறுக்கு போய் அந்த தியாகராஜர் உற்சவத்தில் வந்து கலந்துக்கிட்டு அதில் அப்சர்வ் பண்ணேன். உண்மையிலே ரொம்ப அருமையான ஒரு அனுபவம் அது. அதாவது கிட்டத்தட்ட 100 கணக்கான சங்கீத கலைஞர்கள்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரே நேரத்தில் வந்து ஒரே சுதியில் அந்த தியாகராஜர் கீர்த்தனையை பாடுறதை கேட்குறது வந்து ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு அனுபவம் அது. அதை நான் வந்து லைவாக பதிவு பண்ணணும்னு பார்த்தேன், ஆனால் எனக்கு பர்மிஷன் கிடைக்கல. ஆனால் ரசூல் வந்து போராடி அவங்களுடைய டீம் ஃபுல்லாக வந்து அந்த திருச்சூரில் வந்து அந்த ஒரு திருவிழாவை லைவாக ரெக்கார்ட் பண்ணியிருக்காரு. அதை பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டு பார்த்தா அந்த எந்திரன் ரஜினி கண் வச்சுருக்க மாதிரியே வச்சுருக்காரு. அந்த மாதிரி ரொம்ப அருமையாக ரெக்கார்ட் பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து ஒரு ஒரு முக்கியமான பதிவுன்னு நான் நினைக்கிறேன். வந்து இது ஒரு டாக்குமெண்ட்ரி ஃபிக்ஷன், ரைட், அந்த மாதிரியான ஒரு ஜானர் இது. ரசூல் பூக்குட்டி பற்றி அவரை பற்றி சொல்லணுன்னா லைக் ரொம்ப நுட்பமான ஒரு நுணுக்கமான ஒரு ஒரு ஒலி கலைஞர். ஏன்னா அவர் படத்துக்கு படம் அவர் ஒர்க் பண்ணுற மாதிரி தான் நான் பார்த்துட்டே இருக்கேன். அதாவது எல்லா சவுண்டையும் ஸ்டுடியோக்குள்ளேயே க்ரியேட் பண்ணாமல் முடிஞ்ச அளவுக்கு லைவாக அந்தந்த லொக்கேஷன்லேயே போய் அதை ரெக்கார்ட் பண்ணி அந்த அந்த ஒரிஜினல் ஃபீல் அப்படியே கன்வெர்ட் பண்ணணுன்றதுக்காக போராடிட்டு இருக்கிறாரு. ஸோ அதே மாதிரி இந்த படத்துலேயும் ரொம்ப அற்புதமாக வந்து அந்த சவுண்டை ரெக்கார்ட் பண்ணி ஒரு நல்ல அனுபவத்தை கொடுப்பாருன்றதுல எந்த விதமான டவுட்டும் இல்லை. இந்த சாங் ரொம்ப ப்ளசண்ட்டாக இருந்தது. வைரமுத்து சாருடைய லிரிக்ஸ் ரொம்ப பிரமாதமாக இருந்தது. இந்த ஒரு பாடலும் இந்த படமும் பெரிய வெற்றி அடையணுன்ட்டு இதுக்காக ஒர்க் பண்ண ரசூல் பூக்குட்டி, ஒரு டைரக்டர், மியூசிக் டைரக்டர், அதை அந்த ஹோல் டீமுக்கும் என்னுடைய பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். இகோ வெரி லாங் பேக் We were just biting our nails, who's going to get over and go to the Globes or an Oscar. And I'm so happy to see that Rasool is reinventing himself so much. Like, why don't we say this? Nobody. Our best friend, yaro best friend, finish with that. So I wish you all the very best. Thank you. Keep going. Good luck.